அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கை தான் நம்ம இதை ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, யாருக்காக நினச்சி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்களோட உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேரீடில் இருக்கீங்க, உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இது வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் பண்ண முடியுமா? நான் என்னுடைய ஃப்ரெண்டை வந்து பிரிஞ்சிருக்கிறேன், அவங்களுக்காக பண்ணலாமா? இல்லை என்னுடைய ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறாங்க, என்னுடைய பையன் சரியாக பேசத்தில்லை, என் பொண்ணு பேசத்தில்லை, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், அதனால் வீட்டில் வந்து அப்பா அம்மா சரியாக பேசுறதில்லை, இந்த மாதிரியான காரணங்களுக்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% தாராளமாக பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட நாள் கிழமை இது எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எந்த நாளில் வேணால், எந்த கிழமையில் வேணால், எந்த டைமில் வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் செய்யக்கூடிய டைம் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மெத்தடில் நம்ம பென் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெட் கலர் பேனாக தேவைப்படுது. நீங்கள் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலாம், ஜெல் பென் யூஸ் பண்ணலாம், மார்க்கர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ரெட் கலர் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இதை இடது கையில் யார் உங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், பாசமாக இருக்கணும், உங்களை எப்போவுமே லவ்வன் கேராக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பெயரை நீங்கள் எழுதணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்டு உங்களுடைய விரும்பிய நபர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பேர் நீங்கள் வச்சுருப்பீங்களே, அந்த பேரை வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த பேர் எழுதலை அப்படின்னா அவங்களோட இனிஷியல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேருக்கு மேலே நீங்கள் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இப்போ இப்படிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை இருக்கமாக முடிக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். சொல்லி முடித்து விட்டு உங்களுடைய கைகளை ஓப்பன் பண்ணி அந்த பேரில் 3 வாட்டி ஊதி விடுங்க, போதும். இதுவே உங்களுக்கு சூப்பர் பலன் உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓம் த்ரௌம் த்ரௌம் த்ரௌம். அரவசியம் பண்ணுமா உங்களுடைய பேர் அமாவாசம் இம்பட் கிளீம். குறைஞ்சது 6, ரொம்ப அதிகமாக முடியும் அப்படின்னா 60. இத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.